ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்லான்னு இருக்கேன். நம்ம தாய்லாந்து போகிறதா இருக்கட்டும், மலேசியா போகிறதா இருக்கட்டும், ஒரு பிரம்மாண்டமான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபீலிங் ஸோ 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 ஹாப்பி. நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகிங். ஸோ ஹெல்மெட் முன்னாடி கேமரா மாட்டிட்டு அப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக போனது நேபாளுக்கு போயிருந்தோம் பைக்கில். கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டு போயிட்டு வந்தேன். அதுக்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண சப்போர்ட் இல்லை. சரி ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் சரி இன்டர்நேஷ்னல் ட்ராவல்லாம் பண்ணலாம், பட் பைக்கெலாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஓட்டணுன்னா காசு நிறைய செலவாகும். சரி ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு என் ஸ்டைலில் உங்களுக்கு சினிமேட்டிக்காக எங்கெங்கெல்லாம் ட்ரோன் ஷாட் எடுக்கக்கூடாதோ அந்தந்த இடத்துலலாம் ட்ரோன் ஷாட் எடுத்து உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் பண்ணேன். பட் ஃபைன், அதுக்கும் பார்த்தீங்கன்னா நினச்சளவுக்கு இல்லை, சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதோட வியூஸாக இருக்கட்டும், அதோட ஒரு ரீச்சாக இருக்கட்டும், பட் ஃபைன், நம்ம மக்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் பார்க்குறாங்க. பட் நான் ஸ்டில் ஏன் அந்த வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா, சில பேர் இருக்காங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாது ட்ராவலிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நான் போட்டேன். பிகாஸ் ரீசெண்டாக மக்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது. சரி ஓகே ஃபைன், சினிமா பக்கம் ஏதாவது உள்ள ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அப்டேட்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரீசெண்டாக தளபதி திரிவேந்திரம் போனார், க்ரௌடு வந்தது, கோட்டோட ஷூட்டிங் நடந்தது. வெங்கட் பிரபு அவர்களும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் கைஸ் வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணுறீங்க, ஒரு சூப்பரான அப்டேட் கொடுக்குறேன்னு சொன்னாரே தவிர அடுத்த அப்டேட் எப்போ வரும் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் பெருசாக எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் நான் கேதர் பண்ண சோர்சஸில் அடுத்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கோட்டோட அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முதல் பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் இது யுவன் சங்கர் ராஜா அவர்களோட வாய்ஸில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன். நான் ஃபஸ்ட்டு இது வீடியோ நேத்தே பண்ணலான்னு இருந்தேன், பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டேன். இப்போ கூட நான் சிரிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். வாட் எவர் இட் இஸ் கைஸ், நான் 6 வருஷமாக நம்ம அப்ஸும் பார்த்துருக்கோம் யூடியூப்ல, டவுன்ஸும் பார்த்துருக்கோம். பட் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒரிஜினாலிட்டி போகாமல் தான் நம்ம கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பட் மக்களை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. பட் என்ன அதில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த ட்ராவல் வீடியோஸ்ல அப்படின்றது தான் என் மைண்ட் செட்ல இருக்கு. ப்ரோ நீ அவங்க மாதிரி வீடியோ பண்ணல, ப்ரோ நீ இவங்க மாதிரி வீடியோ பண்ணல. அவங்க மாதிரி வீடியோ பண்றதுக்கு அவங்க இருக்காங்க, இவங்க மாதிரி வீடியோ பண்றதுக்கு இவங்க இருக்காங்க, என்ன மாதிரி வீடியோ பண்றதுக்கு நான் இருக்கேன், அவ்வளோதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ கோட்டோட டீம் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா சோஷியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா அப்படியே டவுனில் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு பயங்கரமான பங்கமான அப்டேட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பட் நீங்கள் கொடுக்குற மாதிரி தெரில, இதோ தரேன் அதோ தரேன்றீங்களே தவிர கடைசி வரைக்கும் அப்டேட்டாக வர மாட்டேன். நீங்கள் ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு க்ரௌடு இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்றீங்க, கேதரிங்கு க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வாட்டி நாங்கள் நம்பலாம், ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி இதே விஷயத்த போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ்லாம் காண்டாயிடுவாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா வருத்தமான விஷயம், நம்ம டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்து போயிட்டாரு. அது நான் ஆக்சுவலாக செம்ம ஷாக்கிங்கு. நான் அதுக்கு அவருக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் தான் இருந்தேன், பட் லிட்ரலி பார்த்தீங்கன்னா என்னடா இது இவ்வளோ தானே வாழ்க்கை, லைக் நல்லா இருந்த மனுஷன் எப்படி சடனாக ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா இந்த கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதில் ஒரு குரூப்பில் இந்த சிங்கிங்லாம் நிறைய பேர் டேலண்ட்ஸ்லாம் காட்டுவாங்க. அதில் நான் ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட பாட்டெலாம் நான் ஒரிஜினல் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு பாடினேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபோன் நம்பர் பர்சனலாக மெசேஜ் பண்ணார், வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம், வாய்ஸ் நோட்டெலாம் அனுப்பிச்சிருக்காரு எனக்கு. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஸோ அவரோட அண்ணன் அவரும் இறந்துட்டார், முரளி அப்படின்ற ஒருத்தர். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவரோட தம்பி நினைக்கிறேன், சாரி ஃபார் தட். இப்போ பார்த்தீங்கன்னா இவரும் இறந்துட்டார், ஒரு நல்ல ஒரு வில்லன். அதுவும் சில படம்லாம் வேட்டையாடு வில்லன்லாம் பின்னி பெடல் எடுத்துருப்பாப்புல, அப்படி பொல்லாதவன்ல என்ன மாதிரி ஆக்டிங்காக இருக்கும் வில்லனுக்கு, ஒன்றும் பண்ண முடியாது கைஸ், அவ்வளோதான். ஆனால் இதெல்லாமே அந்த கோவிட் பூஸ்டர் வேக்சின் போட்டதால் தான் வருதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் கோவிட் வேக்சின் போட்டதால் தான் வருதுன்றாங்க. புனித் ராஜ்குமார் சி, ஃபிட்டாக இருக்கிறவங்களும் இறந்து போகிறாங்க, ஃபேட்டாக இருக்கிறவங்களும் இறந்து போகிறாங்க, ஹெல்த் நல்லா டயட்லாம் மெயின்டைன் பண்ணுறவங்களும் இறந்து போகிறாங்க, கேஷுவலாக இருக்கிறவங்களும் இறந்து போகிறாங்க, சின்ன பசங்களும் இறந்து போகிறாங்க. இதை நினச்சா தான் ரொம்பவே பயமாக இருக்குது அடுத்தது என்ன லைஃப்பில் நடக்க போகுதுன்னு. பட் இருக்கிற டைமில் நம்ம 6 வருஷமா இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில, இந்த யூடியூப் அப்படின்னு ஒரு விஷயத்துல உங்களை நான் என்டர்டெயின் பண்ணிட்டே தான் இருக்கேன். வாட் எவர் இட் இஸ், நான் எவ்வளோ டவுனாக இருந்தாலும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் உங்கள் சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட்டும் கிடச்சிருக்கு, அதே மாதிரி திட்டி இருக்கீங்க என்ன. சரி ஓகே ஃபைன், இஸ் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வியூஸ் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணது உண்டு. ரொம்பலாம் அப்படியே உட்காந்து மண்டையை கசக்கின்லாம் நான் உட்காந்தது கிடையாது. ஓகே, நம்ம கொடுக்குற கண்டென்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா, இந்த ஆடியன்ஸுக்கு ரைட்டாக போய் டார்கெட் ஆகிருக்குப்பா, பரவாயில்லப்பான்னு சந்தோஷப்படுற டைப் தான் நான். பட் ஏன் நம்ம மலேசியா தாய்லாந்து இவ்வளோ போயிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா இடங்கள்லாம் காட்டி ட்ரோன் ஷாட்லாம் எடுக்க முடியாத இடத்துல ட்ரோன் ஷாட் எடுத்து அவ்வளோ விஷயம் நம்ம பண்ணோம், பட் என்ன என்ன குறை அதில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை நினச்சி தான் நான் மண்டே ஃபுல்லாகவே ரொம்பவே ஒரு மாதிரி புரிஞ்சிட்டு இருந்தேன். பட் எனிவே ஃபைன் கேஸ், நம்ம இதோட இந்த பயணம் நிற்காது.
போயிட்டே தான் இருக்கும். பட் நீ நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க, டிராவல் கம்பெனிஸ் கூட போகாதீங்க ப்ரோ, தனியாக போங்கன்னு. அதுக்கான ஒரு ஒரு விஷயத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். பைக் டிராவல் பண்ணுவேன், இப்போதைக்கு பண்ண மாட்டேன், பட் கண்டிப்பாக அதை நான் மறுபடியும் ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கணும், ஒரு மிகப்பெரிய பிளான் இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். என்ன குறை இருக்குனாவது நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியாவது நம்ம வீடியோஸ் பண்ணுவோம். ஒரு பக்கம் ஒரு 3 ஆல்பம் சாங் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன் வீடியோ பண்ணாமல், பிகாஸ் அவ்வளோ அப்செட்டில் இருக்கேன், அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால். நம்ம அது பண்ணி கூட நல்லா நல்லாவே பாட்டு வந்தால் கூட சே என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்குமே, இதெல்லாம் ரீச் ஆக வேண்டிய பாட்டு ஏன் போக மாட்டேங்குது, அது யாருக்காக இருந்தாலும் இருக்கும்ல, வாட் எவர் இட் இஸ். சரி, பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கேஸ். எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மனம் உளைச்சலாக இருக்கேன் என்னை பற்றி நானே பேசும்போது. வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக்கு போட்டு விடுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் லைக்கே பண்ணுறது இல்லை இப்போலாம். இதுக்கு முன்னாடி நம்மளாம் கேட்போம் ப்ரோ லைக் பண்ணுங்க, அது கேட்ட உடனே லைக் பண்ணுவீங்க, இப்போலாம் பார்த்தீங்கன்னா 10 வாட்டி கேட்டாலும் அந்த லைக்ன்றது வரமாட்டேங்குது. ஸோ செல்ல குட்டீஸில் தயவு செஞ்சு லைக் பண்ணுறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கேஸ். கண்ணில் சுரியில் வெயில் அடிக்குது. பாய். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.